இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பிளாக் பார்க்க போறோம். ரெண்டு நாள் பிளாக். ஒரு நாள் வந்து என்னோட பிசினஸ்க்கு நான் எங்க போனேன் என்ன பண்ணேன்னு காட்டுறேன். இன்னொன்னு கிருஷ்ண ஜெயந்தி பிளாக். எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக டிஸ்கஷன் போயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் சேலரி வந்துச்சு. எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக டிஸ்கஷன் போயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் சேலரி வந்துச்சு. அதில் வந்து அம்மாவுக்கு எதனா வாங்கி கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். அம்மாவுக்கு ஒரு கிச்சன் ஸ்டவ் வந்து வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். என்னால் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போக முடியாது, போகவும் முடியல என்னால். பாப்பாவை யாரையும் பார்த்துக்க யாருமே என் கூட இல்லை. அதனால தான் நான் என்ன பண்ணேன், சரி வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி வளையல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்து என்னோட உடம்பு ஒத்துழைக்கலை. பாப்பாவுக்கும் வந்து தெரப்பி ஸ்கூலுன்னு அலையோலின்னு அலைஞ்சிட்ருக்க டைமில் என்னால் வந்து நைட் ஃபுல்லாக உட்காந்து அந்த வளையல் செஞ்சு அதை வந்து கம்மி ப்ரைஸில் வேற கேட்குறதுனால நிறைய வந்து எனக்கு நஷ்டம் ஆகிடுச்சு. இருந்தாலும் இப்போதைக்கு அந்த பிஸ்னஸ் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அது வந்து பாப்பா கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சா அதுவும் பண்ணுவேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா பார்த்தீங்கன்னா டெய்லி வியர்ஸு, ஆஃபீஸ் வியர்ஸு, அதுக்கப்புறம் வந்து அம்ப்ரல்லா ஸ்டைல்ஸு. இப்போதைக்கு நான் ஸ்டார்டிங் வந்து அம்ப்ரல்லா ஸ்டைல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த முன்னாடி இருக்கிற பேட்டர்ன்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி ஃபுல் ஹேண்டும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்ப்பேன். அப்போ எல்லாருமே வந்து ஃபுல் கை போடுவாங்க. முன்னாடி வந்து நல்லா எம்ப்ராய்டிங்கோட டிசைனோட இருக்கிறதுலாம் வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதை நான் நோட் பண்ணி அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்ப்ரல்லா ஸ்டைலில் வந்து வாங்கியிருக்கேன். 6 செட்டு, ஒன்று ஒவ்வொரு கலரு, அப்புறம் சைஸும் ஒன்று இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்எல், எல்லு, எம்மு, 3XL வரைக்கும் இருக்குது. நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இப்போ ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணலாம். போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன், டெய்லி வியரு, ஃபீடிங் குர்த்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு நினச்சா கூட என்கிட்ட நீங்கள் சொல்லலாம். லைவாக பார்க்கணும் எனக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் காமிக்க முடியுமான்னு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், நம்ம ட்ரெஸ்ஸஸ் வந்து நேரில் பார்த்து கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கணும். நீங்கள் வீடியோ கால் கூட என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு தருவேன். எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா வீடியோ கால் நான் சொல்கிற டைமில் வந்தால் தான் கொஞ்சம் என்னால் காட்ட முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 10:00 மேலேருந்து நீங்கள் வந்து எனக்கு வீடியோ கால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக காட்ட முடியும். ஏன்னா பாப்பா ஸ்கூலில் அமைச்சிட்டு நான் வீடியோ காலில் உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு கலர்ஸ்லாம் காமிப்பேன். இப்போதைக்கு கொஞ்சமாக வந்து ப்ராடக்ட் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து பிடிக்குமா என்னன்னு தெரியல. கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து என்னோட டிசைன்ஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட சைஸஸோட வந்து அதில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அது கலர்ஸு சைஸஸ் பற்றி எதனா டவுட் இருந்தால் கூட எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லை கமெண்ட் மூலமாக கூட நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ரெடியாக இருக்கேன். ஷாப்போட நேம் வந்து அஞ்சலி குர்த்தி கலெக்ஷன். வீட்லேயே தான் ஷாப் வச்சுருக்கேன். அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி செய்ய போகிறேன். இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் நேம் அஞ்சலி குர்த்தி கலெக்ஷன். அவங்க வந்து ஆர்காட்டில் வந்து வீட்லேயே அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து சாரீஸு, அப்புறம் இன்னர்வியர் ஐட்டம்ஸு, ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆர்காடு, வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க, எனக்கு ட்ரெஸ்ஸஸ் நல்லா குவாலிட்டியாக வேணும்னா அவங்களோட நம்பர் நான் சஜஷன் பண்ணுவேன். நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்கள கூட எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அவங்க வந்து ஒரு சைக்கிள் வச்சுருந்தா எப்பவுமே வந்து ரோட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க காமிப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமாக வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நம்பர் வேணும், ஆர்காடு வேலூர் சைடில் நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்பர் கண்டிப்பாக தருவேன், நீங்கள் கேளுங்க. இப்போ வந்து ஏன் மாமியார் நம் நேம் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட இதுவே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அஞ்சலி வந்து அஞ்சலி குர்த்தி கலெக்ஷன், அவங்க அஞ்சலி சாரி, நான் வந்து அஞ்சலி குர்த்தி கலெக்ஷன், அப்படியே ஒரு ஃபேமிலி ட்ரெடிஷனாக போகட்டுமே அப்படின்னு நாங்கள் வந்து பேர் வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த நேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் கமெண்ட்ல சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஹாப்பி நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாருன்னா நம்மளோட அஞ்சலி குர்த்தி கலெக்ஷனில் ஆர்டர் பண்ணிங்களா அவங்களுக்குலாம் ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ஒரு விஷயம் ஒரு ஹெல்ப் கேட்டால் அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் என் பையனுக்காக ஒரு போஸ்ட்டுக்கு லைக் பண்ண சொன்னேன், அவ்வளோ பேர் லைக் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்யூ. நான் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ண முடியல எந்த ஷார்ட்ஸ்லையும், நான் இப்போ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க, இப்போ தான் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து அஞ்சலி குர்த்தி கலெக்ஷனில் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதேமாரி என்னோட இன்ஸ்டாகிராமான அஞ்சலி குர்த்தி கலெக்ஷனையும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங் தான்.
போல் நம்மளோட சப்ஸ்கிரைபர், ஓல்டு சப்ஸ்கிரைபர், இல்லை இப்போ நியூவாக கரண்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அஞ்சலி குர்த்தி கலெக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அவே, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டு, இந்த மாதிரி நிறைய வந்து கண்டிப்பாக ஆஃபர்ஸ் வந்து அஞ்சலி குர்த்தி கலெக்ஷனில் தான் நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ரிசல்ட்டும் அதில் தான் அனௌன்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் அஞ்சலி குர்த்தி கலெக்ஷனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்டில் இருக்குது, அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இருந்தாலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இல்லைனா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் அஞ்சலி குர்த்தி கலெக்ஷன்றது டைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு ரொட்டீன் வந்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். மண்டே அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காலையிலேருந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், ஈவினிங் வரைக்கும் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னு இப்படி காமிச்சிட்ருக்கேன். ஈவினிங் மேலே தான் ஒரு 6 மணி போல் தான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து கிருஷ்ணரை வந்து அலங்கரித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்த ப்ராடக்ட்லாம் வந்து அதாவது குர்த்தீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பக்கத்தில் வச்சுட்டு கிருஷ்ணரை வந்து வழிபட்டுட்டு நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ ஷார்ட்ஸ் போட்டேன். போட்டவுடனே நிறைய பேர் பாராட்டினீங்க, நிறைய பேர் கங்க்ராட்ஸ் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சொல்ல போனா நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஏன் சம்பள பணத்தை வந்து ட்ரெஸ் வாங்கி வேஸ்ட் பண்ற, கண்டிப்பா ஓடாது அப்படிலாம் வந்து நெகட்டிவா சொன்னாங்க. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கே ஒரு பயம் வந்துச்சு உள்ளுக்குள்ள, ஏன்னா வந்து பேங்கிள் பிசினஸ் மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிடுமோ, லாஸ் ஆயிடுமோ அப்படின்னு. ஆனா கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணியிருக்கேன், இந்த பிசினஸ் நம்ம வந்து முன்னேறி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. ஏன்னா நான் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், என் மேல யாரும் நம்பிக்கை வைக்கல, இருந்தாலும் நான் உங்களை நம்பி ஆரம்பிச்சிருக்கேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்குங்க. ப்ரைசிங் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 350 ஸ்டார்ட் ஆகுறதுனால உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 350 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம குர்த்திஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்களை நம்பி ஆரம்பிச்சிருக்கேன், உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஏன்னா பேங்கிள்லே பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் 100 பேங்கிள் மேலே நான் சேல்ஸ் பண்ணேன். அதே போல் இந்த பிஸ்னஸ்க்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி யாருனா நீங்கள் நம்பினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன நம்பி நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு குவாலிட்டியாக தரேன். நான் வந்து வாங்கின மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரேயான் மெட்டீரியல், ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் வந்து யோசித்து டிசைன்ஸ்லாம் பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னை நம்பி ஒரு ப்ராடக்டாவது உங்களால் முடிஞ்சால் வாங்குங்க. கண்டிப்பாக வந்து தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் நல்ல நல்ல கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக கொண்டு வரேன். டெய்லி வியர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் வியர்ஸ், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்க்கு இதுக்கப்புறம் கொண்டு வர போகிறேன். ஸோ இது இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேல்ஸ் ஆனால் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை அடுத்து நான் வாங்கிட்டு வர முடியும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச டிசைன்ஸோட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என்கிட்ட வாங்குங்க. நீங்கள் வெளியே போய் வாங்குறத விட என்கிட்ட வாங்கினீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேரண்டியாக தருவேன், நல்ல ஒரு ப்ராடக்டாக தருவேன். அதே மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் லைவ்லேயும் வந்து உங்களுக்கு காட்டுவேன் ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு. ஸோ என்னை நம்பி நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த அஞ்சலி குர்த்தி கலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பிஸ்னஸ் டாப்பிக்கே போயிருக்கிறதுனால உங்களுக்கு போர் அடிச்சிருக்குமா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த வீடியோக்கு வரேன். கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டார், குட்டி கிருஷ்ணர், எங்கள் வீட்டு கிருஷ்ணர். உங்களை நம்பி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, ரொம்ப நம்புகிறேன்.